வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். கீரை வந்து எப்படி விதை தயாரிக்கிறது, எப்படி கீரை விதைக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். கீரை வந்து விதைச்சி உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வளர்ந்துச்சு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி சுற்றி நல்லா இலை விட்டு வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து எடுத்து வந்து கீரை நாற்று வந்து மாற்றி வைக்கணும். நீங்கள் அதே இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீரை வந்து பெருசாக வளராது, சின்னதாக வந்து வளர்ந்த உடனே அது வந்து பூத்து முத்திரும் கீரை. அதனால் நீங்கள் வந்து அந்த நாற்று வந்து மாற்றி வைக்கணும். கீரை விதைக்கும் போது எப்படி மண் கலப்பை செய்யணும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். மணல் வந்து அதிகமாக வந்து கீரை விதைக்கும் போது அதில் மணல் வந்து அதிகமாக கலந்துக்குங்க. அப்போது கீரை வந்து நல்லா உங்களுக்கு வளரும். பாருங்க, விதை போட்டு நல்லா வளர்ந்த கீரை நாற்றை வந்து முதல்ல வந்து மாற்றி வைங்க. இப்போ வந்து இது நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம இதை வந்து மாற்றி வைக்கலாம். பாருங்கள், நீங்கள் இதை எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணி நல்லா விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எடுக்கும்போது சரியாக வரும். இது இந்த நாற்றெல்லாம் வந்து நீங்கள் மாற்றி வைக்கலாம். இந்த மாதிரி வளர்ந்த கீரை நாற்றுக்களை வந்து நம்ம எடுத்து மாற்றி வைக்கலாம். பாருங்கள், இதுவும் கூட எடுக்கலாம். ரொம்ப வளராத நாற்றை வந்து நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா வளர்ந்த பிறகு நீங்கள் வந்து எடுத்து மாற்றி வைக்கலாம். அப்புறங்க கீரை வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு தொட்டிலாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் வேறு செடி வச்சுருந்தீங்கன்னா கூட அது பக்கத்துலேயே கூட நட்டு விட்டுருலாம். நான் வந்து சுரக்காய் வந்து இதில் விதை போட்டிருக்கேன், அது பக்கத்தில் வந்து இடம் இருக்கிறதுனால அதில் நட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கூட நிறைய செடி வச்சுருந்தீங்க வீட்டில் அப்படின்னா ஒவ்வொரு தொட்டிலையும் கூட ஓரமாக நீங்கள் வச்சு விட்டாலும் உங்களுக்கு வந்து கீரை வந்து நல்லா வளரும். இப்போ அதுக்குன்னு தனியாக நீங்கள் தொட்டி வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏற்கனவே இருந்ததில் கூட நீங்கள் ஓரமாக வச்சு விட்டாலும் உங்களுக்கு கீரை வந்து நல்லா வளரும். போதுமான அளவு நீங்கள் நல்லா உரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கீரையும் கூட சேர்ந்து வந்து நல்லா வளரும். அப்படி இல்லை, சரியான உர பராமரிப்பு இல்லாத ஒரு தொட்டியாக இருந்தால் சரியாக வராது. அப்போ தனியாக நீங்கள் கீரைக்குன்னு மண் கலவை செய்து வைங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு கூடையே நீங்கள் வச்சு விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் பெரிய ஒரு இதில் நீங்கள் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா கீரையும் அதுக்கு கூடையே சேர்ந்து உங்களுக்கு வளரும். இந்த மாதிரி நீங்கள் நட்டு விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி வேறு செடி இருக்கிற அது பக்கத்துலேயே இந்த மாதிரி கீரை செடிகளை வந்து நட்டு விட்டுருங்க. நீங்கள் வெறும் ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் அதுக்கு தேவையான உரம் வந்து ஒரு தடவை நீங்கள் போட்டு விட்டுருங்க. உங்கள் வீட்டில் தயாரிக்கிற மண்புழு உரமாக இருக்கலாம், இல்லைன்னா கம்போஸ்ட் எதுனாலும் கூட நீங்கள் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீரை செடி வந்து நல்லா வளரும். நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு அதுக்கு உரம் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா வளர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்களும் இந்த முறையில் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.